இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸ் 10th மேக்ஸ் சாப்டர் 4 ஜியோமெட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போறோம் சோ ஆல்ரெடி வந்து 1 மார்க் 2 மார்க் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோல வந்து 5 மார்க் பார்க்கலாம் So, first 5 mark paakalam. 2 poles of height A meter and B meters are P meters apart. Prove that the height of the point of the intersection of the line joining the top of the each poles to the foot of the opposite poles is given by AB by A plus B meters. Enna solla varanga 2 poles of the height. Rendu poles irukku. So adoda height vandu kuduthirukanga. One vandu A, one vandu B. So adoda distance kuduthirukanga. So idoda rendu poles oda distance pathina P. Idu vandu point of intersection prove the enna prove panna solranga na height of the point of intersection. So point of intersection In the two poles or the point of intersection then the center either the height of one thing you never prove panons or rana AB by A plus B meters have been one the H equal to prove panas of ranga so in the sum of the empty proof palan pakum model of one the energy corner CL equal to X LA equal to Y so அதாவது இது வந்து x இது வந்து y ன்னு நான் எடுத்துக்கறேன் சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா y ன்னு நமக்கு p ன்னு நமக்கு கிடைக்கும் x plus y வந்து p ன்னு நமக்கு கிடைக்கும் சோ முதல்ல வந்து என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கறீங்கனா நீங்க ரைட் ஹேண்ட் சைடு ட்ரையாங்கிள் இப்படி எடுத்துக்கோங்க சோ இந்த பெரிய ட்ரையாங்கிளும் ப்ளஸ் இந்த சின்ன ட்ரையாங்கிளும் நீங்க வந்து காமனா நீங்க வந்து பாப்பீங்க சோ வந்து இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க அதாவது ட்ரையாங்கிள் A, B, C and triangle L, O, C. இதில வாத்தீங்கனா, triangle, angle C, A, B equal to angle C, L, O. இது வந்து பாத்தீங்கனா, equal to 90 degree. So, in the C, A, B. So, இது வந்து பாத்தீங்கனா, 90 degree. Plus, இதும் பாத்தீங்கனா, 90 degree. So, அதுதான் வந்து equal போட்டுக்கேன். இதில வந்து இந்த ரெண்டு இதிலும் பாத்தீங்கனா, angle C வந்து common இருக்கும். So, இது வந்து common இருக்கும்க. அதுக்கு அப்புறும் triangle C, A, B is proportional to triangle C, L, O. இது வந்து என்னனா, by angle angle வந்து similarity இருக்கு அப்படினு நம்ம வந்து சொல்றோம் அதுக்கு என்ன ஃபார்முலா படி எழுதுவோம்னா CA by CL equal to AB by LO அது என்னன்னா CA னா என்னதுனா இந்த full length இது divided by CL இதோட பாதி அதே மாதிரி என்னன்னா AB by இதோட ஹைட் அதாவது AB by LO சோ வந்து CA ஓட வேல்யூ வந்து நமக்கு P நமக்கு தெரியும் CL ஓட வேல்யூ வந்து X ன்னு நமக்கு தெரியும் equal to AB ஓட வேல்யூ வந்து A ன்னு தெரியும் LO ஓட வேல்யூ வந்து ஹைட் H ன்னு தெரியும் இப்போ வந்து இது எப்படி எழுதுறீங்கன்னா X equal to இத வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா cross multiply பண்ணிக்கோங்க சோ X equal to PH by a னு கிடைக்கும் இத வந்து 1 ஈக்குவேஷன் வெச்சுโกங்க இப்போ வந்து நம்ம y ஓட வேல்யூவை வெச்சிட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து x க்கு கண்டுபிடிச்சோம் இப்போ y க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க என்ன இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரையாங்கிள் எடுக்கறோம் சோ இந்த பெரிய ட்ரையாங்கிளோ ப்ளஸ் இந்த குட்டி ட்ரையாங்கிளோ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண ட்ரையாங்கிள்ஸ் எடுக்க போறோம் சோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்து அதுக்கு சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு சேம் மெத்தட்ல நம்ம பண்ண போறோம் இன் ட்ரையாங்கிள் L A L O and triangle A C D so angle A L O equal to angle A C D இதில வந்து equal to 90 degree so இதும் வந்து 90 degree இந்தாம் so இதில வந்து angle A வந்து common இருக்கும் so அதியம் எதிக்கோங்க common இட்டு so next பாத்தீங்கனா triangle A L O is similar to triangle ACD அதாவது இதில வந்து by angle angle similarities இருக்கு அப்படின்டு நம்ப வந்து இதில வந்து proof பண்ணிட்டும் so next வந்து இதை அதே மெத்தல AL by AC equal to OL by DC அதாவது இதோட values வந்து next stepல apply பண்ணாம் Y by T equal to H by B so இப்போ வந்து நம்மலுக்கு Y ஓட value வேணும் Y equal to இதை cross multiply பண்ணிட்டீங்கனா PH by B கடிக்கும் இது வந்து second equation வச்சுக்கோங்க இப்போ X கடிச்சிச்சு Y கடிச்சிச்சு ரெண்டுத்தி add பண்ணிக்கோங்க adding 1 and 2 so add பண்ணம்முது X plus Y equal to
pH by A plus pH by B. So, இதில வந்து என்ன பண்ணப் போகிறீர்கள்னா, pH காமனா வெளியே எடுத்துக்கோங்க. So, வெளியே எடுக்கும்போது 1 by A plus 1 by B இன்னு கடைக்கும். Next வந்து என்ன பண்ணீர்கள்னா, இது left hand sideல x plus y இன்னுக்கு. x plus y என்ன பதினா, P. So, pH 1 by A, இது வந்து LCM எடுத்தீர்கள்னா, கீழ வந்து A B னு கிடைக்கும் மேல வந்து A plus B னு கிடைக்கும் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பியும் பியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன் ஈக்குவல் டு ஹெச் ஏ ப்ளஸ் பி இன் டிவைடட் பை ஏபி ஸோ ஹெச்சை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்தால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் ஸோ கீழே இருக்குது மேலேயும் மேலே இருக்குது கீழேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது கிடச்சிடும் ஈக்குவல் டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி இது தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இந்த மாதிரி சாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைவ் மார்க் வந்து கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தி பித்தாகரஸ் தியரம் இந்த மாதிரி இந்த கண்டிப்பாக வந்து ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பித்தாகரஸ் தியரம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் வரும் ஸோ ஸ்டேட்மெண்ட்டு ஒரு சில சமயம் அவங்களே கொடுத்துருவாங்க இல்லைனா வெறும்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தி பித்தாகரஸ் தியரமே எழுதுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதி அப்புறமா ப்ரூஃப் எழுதணும் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் ஹைபோடனஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆன் தி அதர் டூ சைட்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்க அதோட ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோடனியூஸ் அதோட ஹைபோடனியூஸ் பார்த்தீங்கன்னா பிசி இப்போ பிசின்னு இருக்குது இந்த பிசியை நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னா ஸோ வந்து அதோட ஈக்குவல் வந்து என்னவாக இருக்கும்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட் அதாவது இதோட ஸ்கொயரும் இதோட ஸ்கொயரும் ஆட் பண்ணால் எனக்கு இதோட ஸ்கொயர் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து சாரி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயராக எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு வந்து இதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டணும் இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரையாங்கிள்னா ஏபிசி எடுத்துக்கோங்க அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி இதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க என்ன இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பி வந்து காமனாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிஏ இது வந்து 90 டிகிரி அதாவது ஆங்கிள் பிஏசி ஆங்கிள் பிடிஏ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 90 டிகிரி ஸோ அதை வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிடி இது ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலாரிட்டி சொல்கிறோம் எது வடினா ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டிஸ் வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ என்ன அது சிமிலாரிட்டிஸ்னால் எப்படி எழுதணும்னா ஏபி பை பிடி ஈக்குவல் டு பிசி பை ஏபி ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி நம்மளுக்கு இது கிடைக்கும் இது ஃபஸ்ட் இக்வேஷன் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள் ஏபிசி மொத்த ட்ரையாங்கிளும் அண்ட் ஆங்கிள் ஏடிசி ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ஸோ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி வந்து காமனாக இருக்குது ஸோ ஆங்கிள் சி இஸ் காமனுன்னு எழுதிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி இது வந்து 90 டிகிரி இதில் வந்து இது வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து 90 டிகிரின்னு நம்ம இதில் வந்து ப்ரூஃப் பண்ணுறோம் இது வந்து சேம் மெத்தட் தான் இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணுவோம் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி ஸோ இது வந்து டபுளே சிமிலாரிட்டிஸ் ஸோ சொல்கிறோம் ஸோ சிமிலாரிட்டி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் பிசி பை ஏசி ஈக்குவல் டு ஏசி பை டிசி ஸோ இங்கே இப்போ க்ராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணும்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்டு டிசி நம்மளுக்கு கிடைக்குது இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ணோம்னா ரெண்டு ஈக்குவேஷனும் வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் ஒன் அண்ட் டூ ஸோ ஆட் பண்ணும்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி காமனாக இருக்கே எடுத்துக்கோங்க வெளியே நெக்ஸ்ட்டு பிடி ப்ளஸ் டிசி ஸோ பிடி ப்ளஸ் டிசி என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிடி ப்ளஸ் டிசி அப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நம்ம என்ன எடுத்துப்போம்னா பிசின்னு நம்ம எடுத்துப்போம் ஸோ வந்து தனித்தனியாக ஆட் பண்ணுறதை நம்ம என்ன எடுத்துருவோம் பிசின்னு எடுத்துப்போம் ஸோ அதை இங்கே போட்டுக்கோங்க இன்ட்டு பிசி அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பிசி ஸ்கொயருன்னு நம்மளுக்கு கிடைக்குது அப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வந்து பிசி ஸ்கொயர்
So next 5 mark paakalam. The hypotenuse of the right angle is the 6 cm more than the twice of the shortest side. If the third side is 2 meter less than the hypotenuse, find the side of the triangle. இப்போ வந்து மூணு ட்ரையாங்கிளுக்கு மூணு சைடு இருக்கும். இது வந்து என்னன்னா சைடை வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஹைபோட்டினியூஸ் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி இருக்கு எடுப்போம். ஸோ அதோட ஹைபோட்டினியூஸ் பார்த்தீங்கன்னா இசட்டு. ஸோ இசட் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 2x+6, அதாவது டுவைஸ் 6 மீட்டர்னு சொல்கிறாங்க. மோர் தேன் தி டுவைஸ்ன்றாங்க. மோர்னும் போது அது வந்து நம்ம அடிஷனை எடுத்துக்கணும். ஸோ மோர்னும் போது நம்ம ஆட் பண்ணிக்கணும். டுவைஸ்னால் என்னென்னா 2. ஸோ 2x+6 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தேர்ட் சைடு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா y ஈக்குவல் டு என்னவா சொல்கிறாங்கன்னா இஃப் 2 மீட்டர் லெஸ் தேன் தி ஹைபோட்டினியூஸ். ஹைபோட்டினியூஸ் வந்து இசட்டு. ஸோ 2 மீட்டர் லெஸ்ஸுன்னும் போது மைனஸ், லெஸ்ஸுனாலே இங்கே வந்து மைனஸை குறிக்குது. அப்போ இசட் -2 அர்த்தம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இசட்டுக்கு வந்து 2x+6 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு -2. ஸோ 2x, இது 6 - 2 வந்து 4. ஸோ y-க்கு நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பை பித்தாகரஸ் தியரம் படி பார்த்திங்கன்னா x²+y²=z². இப்போ வந்து x² அப்படியே வச்சுட்டு y²க்கு நம்மளுக்கு வந்து y-க்கு வேல்யூ இருக்குது. அப்போ 2x+4²=z வந்து நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. 2x+6² இப்போ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா a+b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4x²+16x+16 கிடைக்கும். இங்கேயும் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா 4x²+24x+36. இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து x² இங்கே வந்து +16x இருக்குது. இந்த -24 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -24x வரும். +16 நான் அப்படியே வைக்கிறேன். இந்த +36 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -36=0. ஏன்னா நான் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து 8x-20. ஸோ வந்து இதை வந்து நான் கேன்சல் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வேல்யூவாக எடுத்து போடுறேன். அப்போ வந்து x²-8x-20=0 நம்மளுக்கு கிடைக்குது. இது ஆக்சுவலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முன்னாடியே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். -20 இங்கே கீழே வந்து -8 போட்டுக்கணும். ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -10, 2. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கும். அதே வந்து மைனஸ் பண்ணால் -18 கிடைக்கும். ஸோ x-10 x+2=0. இந்த ரெண்டு ஜீரோ வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். அப்போ x-10=0 x+2=0. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ பார்த்தா -2 கிடைக்கும். எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளில் வந்து வேல்யூ வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. அப்போ வந்து இது வந்து நாட் வேலிடுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து x=10 மட்டும் எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு சைடோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ இதை வச்சு அதர் 2 சைட்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ y என்னவாக இருக்குன்னா 2x+4 இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். 20+4 வந்து 24. ஸோ நெக்ஸ்ட் இசட்டோட வேல்யூ என்னன்னா 2x+6. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எக்ஸோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணுங்கள். 20+6 வந்து 26. ஸோ வந்து என்னென்ன அதர் 2 சைட் 3 சைட்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 10 cm, 24 cm அண்ட் 26 cm. ஸோ நெக்ஸ்ட் 5 mark பார்க்கலாம். பி அண்ட் க்யூ ஆர் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைட்ஸ் சிஏ அண்ட் சிபி ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. ரைட் ஆங்கிள் அட் சி, ப்ரூவ் தட் 4 × a³² + bp² = 5ab². ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அண்ட் க்யூ வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் எதோட மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிஏ அண்ட் சிபி. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ பிசியோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா க்யூ, ஏசியோட மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பி. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரையாங்கிள். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் 90 டிகிரிக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும். இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல ட்ரையாங்கிள் ஏ QC எடுத்துக்கோங்க. இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அட் சி,
ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் கியூசி ஸ்கொயர். அதாவது நம்ம பித்தாகரஸ் தியரம் படி எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ கியூ ஸ்கொயர் ஏகியூசி இந்த ட்ரையாங்கிள் இந்த லாங் ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஹைபோடெனியூஸ் பார்த்தீங்கன்னா ஏ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் கியூசி ஸ்கொயர். ஸோ வந்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பி பிசி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுவும் சேம் தான். சி இதுக்கு என்ன பித்தாகரஸ் தியரம் படி எடுப்போம்னா பிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர். இதை வந்து செகண்ட் இக்வேஷன் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிளை எடுக்கிறோம், நம்ம சின்ன ட்ரையாங்கிளை இதை எடுக்கிறோம். ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆடிங் ஒன் அண்ட் டூ. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள். பிசி ஸ்கொயர் சிபி ஸ்கொயர். இப்போ இங்கே ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை ஃபோர் ஆன் போத் சைட்ஸ். அதாவது ஃபோரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த சைடும் அந்த சைடும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு ஃபோரால் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோரால் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர் ஏக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து எல்லாமே ஃபோரால் நீங்கள் வந்து இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ ஃபோரால் இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏபின்னு தான் இருக்குது. இதில் வந்து இந்த கியூ இல்லை பி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கியூ பி வர ஆன்சரை வந்து நீங்கள் வந்து மாற்றணும். அதாவது என்ன மாற்றணும்னா டூ ஃபோரை வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா டூ. ஸோ கியூசி த ஹோல் ஸ்கொயர் நான் இப்படி போடுறேன். ஸோ அதே மாதிரி இதையும் திரும்பியும் பிரித்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபோர் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் டூ கியூசி ஸ்கொயர். அதாவது கியூசி பாருங்கள் இதுதான் கியூசி. இதோட ரெண்டு மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ இந்த பிசியை தான் நம்ம போடுவோம். ஏன்னா கியூசி வந்து பிசியோட பாதி பங்கு தான். ஸோ அப்போ ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ அப்போ வந்து இதில் என்னன்னு போடுறீங்கன்னா பிசி ஸ்கொயர்னு போடுறீங்க. ஸோ ப்ளஸ் ஃபோர் பிசி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா சிபி சிபி என்னன்னா இதுதான் சி இதுதான் பி. சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட பாதி பங்கு தான் சிபி. ஸோ அதனால் இதை என்ன பண்ணேன்னா ரெண்டு பங்கு அதாவது டூ சிபின்றதுனால ரெண்டு பங்குன்றதுனால அதை நான் என்ன எழுதிக்கிறேன்னா ஏசின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோர் ஏசி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபோர் பிசி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு தனியாக ஒரு பிசி ஸ்கொயர் இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக அது ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பிசி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கிது. ஃபைவ் காமனாக இருக்குது எடுத்துக்கோங்க. அப்போ ஏசி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் நம்ம பண்ணும்போது ஃபைவ் ஏபி ஸ்கொயரு நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர். இப்போ லாஸ்ட்டு ஃபைவ் மார்க் பார்க்குறோம் ஜியாமெட்ரியில். சப்போஸ் ஏபி ஏசி அண்ட் பிசி ஹாவ் தி லென்த் 13, 14, 15 ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் ஏஎஃப் பை எஃபி ஈக்குவல் டு 2/5 அண்ட் சிஇ பை ஏ ஈக்குவல் டு 5/8 ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி. அதாவது ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏபி ஏசி பிசியோட வேல்யூ வந்து லென்த்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிடி அதாவது இதோட வேல்யூவும் டிசி இதோட வேல்யூவும் கண்டுபிடிக்கும். அதாவது எக்ஸும் ஒய்யும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா யூஸிங் சீவெஸ் தியரம். ஸோ வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பிடி பை டிசி இன்டூ சிஇ பை ஏ இன்டூ ஏஎஃப் பை எஃப்ஏ ஈக்குவல் டு 1. அதாவது
இந்த லென்த்தை பார்த்துக்கோங்க பிடி பை டிசி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்து இந்த சைடு பார்த்துக்கோங்கன்னா சிஇ பை இஏ நெக்ஸ்ட் தேர்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஏஎஃப் பை எஃப்ஏ இது ரெண்டுமே வந்து இது தேர்ட் த்ரீ சைட்ஸுமே நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு கண்டிப்பாக இது வந்து என்னவாக இருக்கும்னா ஒன்றுன்னு இருக்கும் இது வந்து சிவிஎஸ் தேரும்படி நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இதோட வேல்யூவும் கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/8 இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி இதோட வேல்யூ தான் 5/8 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2/5 ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எழுதிக்கோங்க பிடி பை டிசி இன்ட்டு 5/8 இன்ட்டு 2/5 ஈக்குவல் டு 1 ஸோ வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிட்டாலும் சரி 4 நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ வந்து பிடி என்னவாக இருக்குதுன்னா எக்ஸ்னு வச்சுருக்கோம் இதை ஒய்னு வச்சுருக்கோம் இன்ட்டு 1/4 ஈக்குவல் டு ஒய் ஸோ எக்ஸு இதை வந்து நம்ம இடமா எழுதுறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4y அதாவது இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது 4y நம்மளுக்கு கிடைக்குது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிசியை வந்து நம்ம என்னவா பிரிக்கலாம்னா பிடி ப்ளஸ் டிசி அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிசியோட வேல்யூ வந்து 15 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க க்வெஸ்டின்லேயே ஸோ இந்த ஒரு இது தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 ஸோ வந்து இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ என்ன போட போகிறோம் 4y ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 அதாவது 4y நம்ம போடுறோம் ஏன்னா வந்து இங்கே வந்து 4y நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 5y ஈக்குவல் டு 15 y ஈக்குவல் டு 15/5 வந்து பார்த்தீங்கன்னா 3 இதை கேன்சல் பண்ணோம்னா y ஈக்குவல் டு 3 ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பாதி வந்து கிடச்சிருச்சு அதாவது y வந்து 3 நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதை வந்து எங்கே அப்ளை பண்ணுங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து என்னென்னா இப்போ ஒய்யோட வேல்யூ 3 நம்மளுக்கு கிடச்சிது ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைக்கணும்னா 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போடணும்னா மைனஸ் ஆகிடும் அப்போ 12 நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 ஸோ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டாங்கன்னா பிடி பார்த்தீங்கன்னா எக்ஸு டிஏசி பார்த்தீங்கன்னா ஒய்யு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபோர்த்து சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 5 marks பார்த்தோம் ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஜியோமெட்ரி வந்து இம்பார்ட்டண்ட்டான ஜியோமெட்ரி வந்து 8 marks வந்து என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ